கூட்டமாக மாறியிருக்கிறது. காலம் கடந்து செல்வதனால் அதிக நேரம் நான் பேச விரும்பவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தம்பி கங்காதரன் ஏற்கனவே முனைவர் பட்டம் வாங்கிவிட்டார். இதுவே ஒரு வைபவாக இருந்தால் அந்த பட்டம் கிடைத்திருக்குமா என்று தெரியாது. ஏனென்றால் அவர் பட்டம் வாங்கி அந்த பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுக் கட்டுரையை இன்றைக்கு நூலாக வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல முயற்சி. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் பல்கலைக்கழகத்திலோ அல்லது தமிழ்நாடு அரசு ஆசிரியர் கழகமோ நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் தம்பி அவர்கள் சொந்த செலவிலே இப்படி பொருட்செலவிலே இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு வேதனையான சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதை பற்றி நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது இந்த அழைப்புதழிலே அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகில் என்று போட்டிருக்கிறார்கள். நான் இந்த நுழைவாயில் நுழைவதற்கு முன்னால் முனைவர் சிவகுமார் அவர்கள் தெற்கு பக்கம் போய்கொண்டிருந்தார்கள். அவரிடம் கேட்டேன், ஏன் அந்த பக்கம் போகிறீர்கள்? அவர்கள் சொன்னார், அண்ணா நூலகம் அருகில் என்று சொன்னார்கள், அப்படி இருக்கும் என்று நினைத்தேன் என்று. எவ்வளவு நாளைக்கு இந்த அண்ணா நூலகம் என்ற ஒரு நினைவு சின்னம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவு சூழலில் நூலகங்கள் எல்லாம் இன்றைக்கு முடக்கப்பட்டு வருகிறது அல்லது தகர்க்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு குழந்தைகள் மருத்துவமனை கட்டுவதற்கு வேறு இடமே இல்லாத போது நாங்கள் அந்த இடத்தில்தான் கட்டுவோம் என்று ஒரு அரசு முனைந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூலகத்தை பாதுகாப்பதற்காக அறிவுஜீவிகளோ எழுத்தாளர்களோ அல்லது ஆசிரியர்களோ போராட முன்வராது மிக வருத்தத்தை தருக்கிறது. நாங்கள் கொடுத்த ஒரு இடைக்கால உத்தரவினால் 2 வருட காலம் அங்கே அது இன்னும் அந்த கட்டடம் இங்கே இருக்கிறது. ஆனால் நூலகர்கள் அங்கே நியமிக்கப்படுவதில்லை, புத்தகங்கள் வாங்கப்படுவதில்லை. எப்படியெல்லாம் அதை முடக்கி அதை ஒரு பாரிசவாயு அல்லது ஒரு பக்கவாத பெற்ற மனிதனாக இருக்க முடியுமோ அப்படி அரசு செய்து வருகிறது. ஏன் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவு உலகம் இப்படி ஒரு நூலகம் பாழ்படுவதை பார்த்து வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. யாழ்ப்பாணத்திலே நூலகம் கொளுத்தப்பட்ட போது உலகமே கொதித்தெழுந்தது. இன்றைய வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிப்பட்ட அறிவு பெற்றகங்கள் எல்லாம் மூடப்படுவதை ஏன் இங்கே அறிவுஜீவிகள் இன்றைக்கு எதிர்க்கவில்லை என்பதை கேள்வி எனக்கு வருகிறது. இது வந்து நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும் உள்ள சண்டை அல்ல, ஏதோ ஒரு பங்காளி சண்டை அல்ல, அல்லது நீதிமன்றத்துடைய உத்தரவுகளால் மட்டுமே அந்த நூலகம் நின்றுவிடும் என்று நான் நினைக்கவில்லை. நிச்சயமாக இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான செயல்களை எல்லாம் அறிவுபூர்வமான உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய பலர் குறிப்பிட்டார்கள், பல்கலைக்கழக மானியம் ஊதியம் பெறுவதற்காக நாங்கள் வீர தீரமாக போராடினோம் என்று பேசினார்கள். அப்படிப்பட்ட அந்த பல்கலைக்கழக மானியம் கொடுத்த அந்த ஊதியத்திலே ஒரு பங்கு அவர்கள் தினசரி நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் அவர்களெல்லாம் பத்திரிகைகளையும் இதழ்களும் வாங்க வேண்டும், அவருடைய கல்வி சம்பந்தமான இதழ்களை பெற வேண்டும் என்று ஒரு பகுதியை அந்த ஊதியத்திலே சேர்த்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 99% அரசு ஆசிரியர்களோ அல்லது அந்த பல்கலைக்கழக மானியம் பெறக்கூடிய ஆசிரியர்களோ யாருமே அப்படிப்பட்ட பத்திரிகைகளை வாங்குவதில்லை. ஆனால் அது பற்றி அதுக்கான ஒரு ஊதியம் இன்றைக்கு அவர்கள் பெற்று வருகிறார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான ஒரு சூழ்நிலை. எனக்கு முன்னால் பேசிய ஒருத்தர் குறிப்பிட்டார், ஆராய்ச்சி என்பதெல்லாம் இன்றைக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு பெருகி வருவதை நாம் பார்க்கிறோம். பல்கலைக்கழக மாணவர்களே கூட கல்லூரிகளில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகளை மிக பெரிதாக அவர்கள் சலாகித்து பேசுவதில்லை. அவர்கள் அறிவுபூர்வமான ஆராய்ச்சி இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் நடக்கவில்லை. அடுத்த ஊதிய உயர்வுக்கு தங்களை தயார் பண்ணுவதற்காக பட்டய படிப்போ அல்லது ஆய்வு கட்டுரைகளையோ சமர்ப்பித்து ஒரு பட்டம் வாங்கி விடுகிறார்கள் என்று தான் நினைக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு உண்மை. அதை எல்லாரும் இங்கே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் பன்னீர்செல்வம் கூட அதை பற்றி குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நாம் ஏன் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு முக்கியமாக நம்முடைய அறிவுபூர்வமான இந்த கல்வி கழகத்தில் சிந்தனை ஓட்டத்தில் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் எந்த விதமான எதிர்ப்பும் தயக்கப்படாமல் பட்டதை பட்டவாறு சொல்லக்கூடிய நாம் என்னென்ன அடிக்கடி சொல்லிக்கொள்வோம், நான் அக்கியின் பரம்பரை முக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம் என்று சொல்லக்கூடிய பரம்பரை வந்து நாம் ஒரு கட்டுரை சமர்ப்பிக்கும் போது இது இவரை கோபப்பட செய்யுமா அல்லது அவரை கோபப்பட செய்யுமா என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இத்தனை பெரிய அரசு ஆசிரியர் கல்லூரி கல்லூரி ஆசிரியர் கழகத்தில் எத்தனை ஆயிரம் முனைவர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை அனுபவம் பெற்ற ஆசிரியர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அனைவரிலும் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான கருத்துகள் ரீதியான சித்திரந்த ரீதியான நூல்களை ஆராய்ச்சி செய்து எழுதி வெளியிட முடிந்தது என்றால் அதற்கு என்ன காரணம் இன்றைக்கு இந்த இயக்கத்தை சார்ந்த பல ஆசிரியர்கள் கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு குறிப்பாக இன்குலாப் கவிதைகளை கூட நான் சொல்வேன் அந்த எழுபதுகள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட அந்த அந்த உணர்ச்சியிலே அங்கே அந்த வடிக்கப்பட்ட அந்த கவிதைகள் அதை ஒரு பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்குழுவிலோ அல்லது அகாடமிக் கவுன்சிலிலோ அல்லது செனட்டிலோ இருப்பவர்களாம் ஆசிரியர்கள் தான் ஆனால் அன்றைக்கு மதுரை பல்கலைக்கழகத்திலே தீர்மானம் போடுகிறார்கள் இது இந்த அரசை இல்லை இந்த அரசில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேவலமாக சில கவிதைகள் இருக்கிறது ஆகவே இதை நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு தொடர்ந்து பல்கலைக்கழகங்களில் நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த புத்தகத்தை எடுத்து விடுங்கள் அந்த புத்தகத்தை எடுத்து விடுங்கள் என்ற தீர்மானம் போடக்கூடிய அந்த தீர்மானத்தை போடுபவர்களும் ஆசிரியராக இருப்பார்கள் அல்லது ஆசிரியருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டில் ஒரு கருத்து சுதந்திரம் ஒரு உண்மையான ஆராய்ச்சி அல்ல உண்மையான மதிப்பீடு என்பதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வெற்றிகரமாக 20 ஆண்டுகளுக்காக தான் பட்டதை தான் மனதிலே பட்ட கருத்துக்களை அவர்கள் பொது வெளியிலே வெளியிட முடிந்தது அதை புத்தகமாக கொண்டு வர முடிந்தார் எத்தனை பேர் படிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக அவர் பதிவு செய்தார்கள் அது ஒரு உண்மையான திறனாய்வுக்காரருடைய ஒரு அடையாளம் அல்லது ஒரு குணம் அன்றைய அப்படிப்பட்ட ஒரு திறனாய்வுக்காரருக்கு இன்றைக்கு ஒரு திறனாய்வு நூல் இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் திருநெல்வேலிக்கே அல்வாவா என்று சொல்வது போல் இது ஒரு புது முயற்சி ஏனென்றால் ஒருத்தர் திறனாய்வு செய்கிறார் அவருடைய கருத்தை பதிவு செய்து விட்டு போகிறார்கள் ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் எடுத்துக்கொள்ள முடியுமா அந்த கருத்துக்களில் ஏதேனும் சேதாரம் இருக்கிறதா அல்லது அந்த கருத்துக்களை மறுபதிப்பீடு செய்ய வேண்டுமா என்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு தம்பி கங்காதரன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார்கள் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு அதை படிப்பாக எடுத்துக்கொண்டு அதை இன்றைக்கு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் மிக சரியான முயற்சி அதே சமயத்தில் 2 கருத்தை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன் தோழர் கேசவனை பொறுத்தவரை அவர் இன்றைக்கும் தனக்கு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கல்வியாளர் தான் மனதிலே பட்டதை தன்னுடைய அறிவுக்கு எட்டியதை அவருடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறார் அதில் எவருக்கும் சமரசம் கிடையாது அவருக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது தன்னை பற்றி இப்படி சொல்வார்களே அப்படி சொல்வார் நினைக்கவில்லை அப்படி அவர் சிங்காரவேலு பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் அவர் நூலாக எழுதியிருக்கிறார் நான் சமீபத்தில் சிங்காரவேலுடைய விழாவிலே பல்கலைக்கழகத்தில் என்னை பேச வைத்தார்கள் அந்த கட்டுரையில் கேசவன் அவர்கள் சொல்லிய கருத்தையும் நான் அங்கே சொன்னேன் ஆனால் விழா ஏற்பாடு செய்தவர்கள் அவர்களும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு அதுக்கு பிடிக்கவில்லை ஒருத்தரை நம் நாட்டில் புகழ வேண்டும் என்றால் கடைசி வரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் இகழ்ச்சியே கிடையாது ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை எந்த அளவுக்கு பாராட்ட வேண்டுமோ அப்படிதான் பாராட்ட வேண்டும் அதனால் அவருடைய கருத்தை நான் என்னுடைய கட்டுரைகளை பிரதிபலித்த போது அங்கே இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களுக்கு சில வருத்தம் ஏற்பட்டது போயும் போயும் அவருடைய கட்டுரைகளை இங்கே சொல்கிறீர்களே என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் ஒருவரை பற்றி ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் தெரிய வேண்டும் என்றால் பல தரப்பிலிருந்து அது பற்றிய கருத்துக்களை எடுத்து சொல்வதுதான் ஒரு உண்மையான பல்கலைக்கழகத்துடைய அறக்கட்டளையுடைய சொற்பொழிவுடைய நோக்கமாக இருக்க முடியும் யாரையும் நாம் மறைக்க வேண்டாம் அப்படி அவருடைய கருத்தை சொல்லும்போது அந்த கருத்தை பற்றிய விமர்சனத்தையும் நாம் வைக்கலாம் என்னை பொறுத்தவரை பிரிட்டானியர்களுடைய வெள்ளைக்காரருடைய ஆட்சியின் காலத்தில் அவருடைய ரகசிய போலீஸ் பல குறிப்பேடுகளை தயார் செய்து வைத்திருந்தார்கள் அந்த குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அந்த ரகசிய குறிப்புகள் அத்தனையும் பொலிட்டிக்கல் நோட் என்று சொல்லக்கூடிய அரசியல் குறிப்புகள் அனைத்தனையும் நாம் உண்மை என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பான்மையான ஆராய்ச்சிகள் எல்லாம் ஆவண அடிப்படையில் இருக்கிறது நம்முடைய நமக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய அந்த கைடு என்று சொல்லக்கூடிய வழிகாட்டி பேராசிரியர்கள் கூட அதற்கான ஆவண ஆதாரங்களை கேட்பார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இப்படிப்பட்ட தீவிரவாத அல்லது பொது உடைமை இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி மிக பூதாகரமான ரகசிய குறிப்பேடுகளை அந்த அரசு காப்பாற்றி வைத்திருந்தது அதை பற்றி பார்க்கும் பொழுது பார்த்தால் ஏதோ கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியா முழுதும் பரவியிருந்த போதும் அடுத்த நிமிஷம் புரட்சி வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் ஏற்படும் ஆகவே ரகசிய குறிப்புகளை காவல்துறையினுடைய நுண்ணறிவு துறையினுடைய ரகசிய குறிப்புகளை நாம் ஆதாரமாக காட்டும்போது ஆங்கிலத்தில் சொல்லும்போது யூ மஸ்ட் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் என்று சொல்வார்கள் அந்த நுண்ணறிவு காவல்துறையினருக்கு அரசியலே இல்லை என்றோ அவர்கள் எழுதிய குறிப்புகள் அனைத்தும்
ஏற்றுக்கொள்ள என்று நாம் நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு பெரிய பல காரணங்கள் இருக்கலாம். அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசாங்கத்துக்கு இருந்தது. ஆகவே அவர்கள் மிக பெரிய அளவில் அப்படிப்பட்ட ஆவணங்களை உருவாக்கியிருந்தார்கள். ஆகவே தோழர் கேசவன் அவர்கள் சிங்காரவேலுவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர் அச்சமுற்று அந்த இயக்கத்திலிருந்து விலகிவிட்டதா சொல்கிறார். அந்த மாநாட்டுக்கு போகாததை பற்றி சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் பின்னால் எழுதியவர்கள் ஆவண அடிப்படையில் மறுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்னுடைய கட்டுரைகளை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நம்முடைய அறிவு உலகத்தில் ஒரு மாற்று கருத்தை வைத்திருப்பவரை பற்றி சொல்வதற்கே இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே தடை விதிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு கேசவன் மட்டுமில்லை, இன்னைக்கு பொதுமப்பத்திலிருந்து எல்லா விதமான தமிழ் எழுத்தாளருக்கும் இன்றைக்கு தடைதான். ஆக பல்கலைக்கழகம் என்பது ஊதியம் பெறுவதற்கும் அல்லது மேற்படி மேற்கொண்டு பதவி உயர்வு பெறுவதற்குமாக ஒரு அமைப்பாக இருக்கிறது. அரசு ஆசிரியர் கழகமும் என்னுடைய முன்னால் சொன்ன பேராசிரியர் சொன்னது போல் ஒரு பொருளாதார திட்டங்களிலே அல்லது பொருளாதாரத்திலே தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஆகவேதான் தம்பி கங்காதேச அவர்கள் சொல்லும்போது கேசவனுடைய இடத்தை இன்று யாரும் நிரப்பவில்லை என்று சொல்லும்போது அது உண்மை. அப்படிப்பட்ட கூர்மையான ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு நம்முடைய இல்லை. ஆராய்ச்சி என்பது ஏதோ முகஸ்துதி பாடக்கூடியதாக இருக்குது. பல எம்பில் ஆய்வுக் கட்டுரைகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு அரசியல் தலைவரையோ இல்லை ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு போலீஸ்கார அதிகாரியோ வைத்து அவர்களுடைய போட்டோ போட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினால் அது எம்பில் தீசு ஆகிடும். அது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி எழுதினால் அது முனைவர் பட்ட ஆய்வாகும். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த புத்தகம் மிக சிறந்த முறையில் அவர் தயாரித்திருக்கிறார். அதே சமயத்தில் தான் எடுத்துக்கொண்ட கருப்பொருளில் பற்றி முழுமையாக பாராட்டி விடாமல் கேசவனையும் அவர் அவருடைய திறனாய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார். அதில் குறிப்பாக 90க்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவருக்கு பார்வையில் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த இடத்தில் ரெண்டே ரெண்டு கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். ஒன்று, சோவியத் யூனியன் மறைந்த பிறகு கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கான எழுத்துக்கள் இன்றைக்கு அன்றைய காலத்தில் மிகவும் குறைவாக இருந்தது. அந்த கட்டத்தில் கருத்தியல் ரீதியான சித்தாந்த ரீதியான போராட்டத்திற்கு உண்டான ஆய்வுக் கட்டுரைகள் தயார் செய்தவர்கள், அதுவும் குறிப்பாக தமிழ் உலகத்தில் தயார் செய்தவர்கள் மிக கவர். அதில் விரல்விடக்கூடியவர்கள் ஒருவர் கேசவன் அவர்கள். ஆகவே அந்த கட்டத்தில் மிக குறிப்பாக கூர்மையான எதிர் கருத்துக்களை எதிர்கொள்வதற்கான இந்த நூல்கள் பயன்பட்டது என்பது உண்மை. ரெண்டாவது, அவருக்கே சில சந்தேகங்கள் இருந்திருக்கிறது. அந்த சந்தேகங்கள் எல்லாம் அவருடைய காலகட்டத்தில் அவரால் நிரூபிக்க முடியும். ஆனால் ஒரு அல்பாயுசில் அவர் போய்விட்டார். ஆனால் நிச்சயமாக